திமுக ஈடுபடுது. மக்களை மொழி ரீதியா பிரிக்கிறதுங்கிறது தேச விரோதம் தானே. இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லியிருக்கு? எங்கேயாவது ஹிந்தி சொல்லியிருக்கா? எங்கேயாவது சமஸ்கிருதம் சொல்லியிருக்கா? பின்ன இதை பற்றி பேசுறது அயோக்கியத்தனம் இல்லை, தேச துரோகம் இல்லை, வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38% பேர் மொழிச்சிருவாங்கினர். அதில் 20% மேல் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் பல பேர் அரசியலில் இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க, பல பேர் அரசியல் கட்சி தலைமையேற்று நடத்துகிறாங்க. இப்போது எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் தெலுங்கு மொழி தாய்மொழியாக கொண்டவரோட குழந்தையும் 5வது வரை தமிழ் படிக்கணும். தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் இல்லை, தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். தமிழை அழிச்ச தமிழ் விரோதிகள், தமிழை காட்டு மிராண்டி மொழி, அதை படிக்காதன்னு சொன்ன ஈவேராவோட கைக்கூலிகள் தானே இவர்கள். தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன ஈவேரா தமிழ் விரோதி அப்படின்னு சொல்ல தயாரா? அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் தமிழ் விரோதிங்கன்னா தமிழனுக்கு விரோதி. ஏன்னா ஈவேரா என்ன சொன்னார்? தமிழனுக்கு தகுதி இல்லை, கன்னடக்காரன் தான் தமிழனுக்கு தலைமை தாங்க முடியும்னு. அப்படி தமிழனை இழிவுபடுத்தின ஈவேராவை தந்தை பெரியார்னு சொல்கிற அத்தனை பேரும் தமிழ் விரோதிகள் தானே, தமிழன் எதிரிகள் தானே. அப்போ நீங்கள் பித்தலாட்டம் பண்ணுவீங்க, என்ன டார்கெட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? 2021 உங்களோட இலக்கு திமுக தான் இருக்கா? திமுக பாஜக போறீங்களா? தேசியம் தான் எங்கள் இலக்கு. இடையில அதிமுக பலம் வாய்ந்த கட்சி இருக்கு, நீங்க நேரடியா திமுக போட்டி போடுறீங்க. எதிரியல இருக்கேன், எதிர்க்கிறீங்க. இருங்க, நான் சொல்றேன், நீங்க எதுக்கு திமுக வக்காலத்து வாங்குறீங்க? மீடியாவுக்கு போறாக்கும் திமுக தான் ஃபீட் பண்ணுது அப்படின்னா எதுக்கு மீடியா? வாய் ஷுட் மீடியா பி எ பார்ட்டிங்கிறேன் நான். மீடியா ஷுட் பி நியூட்ரல். நேரடி போட்டியா இருக்கு பாஜக திமுக. நான் என்ன சொல்றேன், மீடியா ஷுட் பி நியூட்ரல். அதனால நீங்க இந்த மாதிரி பேசுறதே தப்பு. ஏற்கனவே இந்த மாதிரி பேசின ரொம்ப பேர் கையை சுட்டு வந்துருக்காங்க, அதை பார்த்தாலே தெரியுது எனக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், லெட் அஸ் பிளே எ கன்ஸ்ட்ரக்டிவ் நியூட்ரல் ரோல். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மும்மொழி தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பது என்பது இளைஞர்களுடைய வளர்ச்சியை எதிர்ப்பது. ஏன்னா நீங்கள் வர்ற வர 67, திராவிட இயக்கங்கள் வர்ற வர வந்து 5வது வரை எல்லாரும் தமிழ் படித்தாங்க. நீங்கள் வந்த பிறகு இன்றைக்கி டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், குழந்தைகள் ஆனவனை எழுத தெரியாத ஆள் டாக்டராக இருக்கானா இல்லையா? அப்போ தமிழை அழித்த தீய சக்தி தானே இந்த திராவிட சிந்தனையே. நாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது தீக்காவா திமுகவா மதிமுகவா இது பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த தமிழ் மண்ணில் தமிழை அழிக்கின்ற தீய சக்திகள் முடிவுக்கு கொண்டு வரணும் வரும் சட்டமன்ற தேர்தல். அதனால் அது வந்து டார்கெட் நமக்கு என்ன? போய் அது மட்டும் இல்லை, நீங்கள் இருமொழி கொள்கை தான் தமிழகத்திற்குன்னு பேசுகிற எந்த கட்சியாக இருந்தாலும், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனி பார்ட்டி. என்ன இருமொழி கொள்கை தான் தமிழகத்துக்குன்னா தன் வீட்டுக்கு இருமொழி கொள்கை வேணுமா வேணாமா? இன்றைக்கி நான் சேலஞ்சு பண்ணுறேன், எந்த கட்சியாக இருக்கட்டும், தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடியவர் அவர் வீட்டு குழந்தைய நான் வந்து 24 மணி நேரம் டைம் தரேன். நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் உங்கள் வீட்டு குழந்தையை சேர்த்துருந்தா டிசியை வாங்கி சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், இல்லை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கின்றேன்னு அறிவிக்கணும், எதிர்த்ததுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறேன். நான் யாரை ஏமாத்துறீங்க? பணம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஹிந்தி படிக்க வைப்பீங்க, சமஸ்கிருதம் படிக்க வைப்பீங்க உங்கள் குழந்தைகள. ஆனால் ஏழை குழந்தை விவசாயி, ஏழை தொழிலாளி, அவங்க குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கப்படாதா? மோடி வந்து ஏழ்மையிலிருந்து வந்த ஒரு ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்த பிரதமர், அவரை வந்து என்ன பேசுறீங்க நீங்க? ஆகவே இந்த மாதிரியான தீகா திமுகவின் தகுடு திட்டங்கள், இவர்களுடைய மக்கள் விரோத அணுகுமுறை, அதைத்தான் டார்கெட் பண்றோம். இண்டிவிஜுவல் பத்தி இல்லை, நான் அதோடு இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன், நான் இருமொழி கொள்கை தான் இந்த அறிவிப்பவர். உங்கள் வீட்டு குழந்தை பேர குழந்தை மும்மொழி படிச்சிருக்க கூடாது, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாது.